முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ தேவி பாகவதம் எனும் மகாபுராணத்திலே 6வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் கர்மதி வர்ணனம்ங்கிற பகுதியிலே நம்ம இருக்கிறோம். தேவி மகாமாயான அந்த ஜெகதாம்பிகையுடைய பராக்கிரமம், அவளுடைய மகாத்மியங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மகாபுராணத்திலே கர்மதி வர்ணனம்ங்கிற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா நம்மளுடைய கேள்விக்கான பதிலெல்லாம் நிறைய சொல்லக்கூடியது அதுதான். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அர்த்த பஞ்சக ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது நான் யார், முதல்ல என்னை யார் படைத்தா, என்னைய எதுக்காக படைக்கணும், நான் ஏன் பிறந்தேன், என்னை படைத்ததுடைய பயன் என்ன, அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சால் தான் அந்த கர்மதி வர்ணனம்ங்கிறது புரியும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம யார் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் பார்த்தோம். அப்புறம் என்னை படைத்தவர் யாருங்கிறதுக்கான பதிலை பார்த்தோம். அப்புறம் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அது ரொம்ப விரிவாக பார்த்தோம். ஆக கர்மா காரணமாக நம்ம எல்லாம் பிறக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வரைக்கும் ரொம்பவே விரிவாக பார்த்தோம். கர்மம் காரணமாக பிறவி, வாசனை காரணமாக செய்கிறோம், நான் செய்கிறேன் அகங்காரம் கொள்கிறோம், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்னால ஆட்படுறோம், பாவ புண்ணியங்களை செய்கிறோம், அதனால் பிறவி, திரும்பவும் நான் செய்கிறேன் அகங்காரம், இப்படி நம்ம சொல்லிட்டுண்டே இருக்கிறோம். ஆக இந்த மாதிரி நம்ம பிறவி எடுத்துகிட்டே இருக்கோம். அப்போது இந்த கர்மங்கள்லேருந்து ஒரு நாள் வெளிவர முடியாதா, அது வெளிவரதுக்கான வழி என்ன, இந்த கர்மத்தை விட்டு விட்டால்தான் முக்தி அடையலாம், அப்போ அதுக்கு அதை விட்டுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம் அதெல்லாம். அதுலேயுமே சில சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்தது, எல்லாத்தையும் நான் ஓரளவு தீர்த்து வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் நம்ம இடைவேளை கொடுத்தோம். இப்போ எல்லாருக்கும் இப்போ சந்தேகம் வரும், என்னென்னா நான் தான் கர்மாக்கள் இதனால் பிறந்திருக்கேனே, இப்போ ஓரளவு எனக்கு ஞானம் வந்துடுது, அப்போ நான் சாஸ்திரம் படி நடக்கணும்னு நானும் ஆசைப்படத்தானே செய்கிறேன், ஆனால் ஏன் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறம் ஏன் நம்ம பாவம் புண்ணியம் அதை ஏன் நான் செய்கிறேன், இப்போ சம்சாரம் ஏன் அப்படின்னு பார்த்தா கர்மாக்களால், நம்ம ஏன் பிறவின்னு பார்த்தா கர்மாக்களால் பிறந்திருக்கோம். கர்மங்கள் ஏன்னு பார்த்தோன்னா பாவ புண்ணியங்கள் செயல்களால். சரி, அந்த பாவ புண்ணியத்தை நான் ஏன் செஞ்சேன், அதை அங்கே வெட்டணும் இல்லையா, அப்போ அதை களைஞ்சிட்டோன்னா அடுத்து நமக்கு கர்மங்கள் வராது, நம்ம பிறவி எடுக்க முடியாது. அப்போ அது எதை தடுக்கிறது, எதனால் நமக்கு இந்த மாதிரி பிறவி அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு சிந்தனை பண்ணி பார்க்கணும். இப்போ இது எது தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா பகவானே கீதையில் சொல்கிறார். அதாவது அர்ஜுனா, உன்னை பாவத்தில் எது தள்ளுறது தெரியுமா, அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமான்னு கேட்குறான். காமயேஷகா குரோதயேஷகா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாபமா வித்யோனம் இக வைரினம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது காமக்ரோதங்கள் தான் உன்னை பாவத்தில் தள்ளுறது அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறேன். அப்போது காமக்ரோதங்கள்னால தான் நம்ம வந்து பாவங்கள் செய்கிறோம். சரி, இந்த காமக்ரோதங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா ரஜோகுணத்தினால் வந்தது. இப்போ காமக்ரோதம், காமம்னா ஆசை இல்லையா, குரோதம்னா ஆசை நிறைவேறலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய கோபம், இது ரெண்டுமே வந்து அதிலிருந்து தான் வருது. காமாத் குரோதோ விஜாயதே, ஆசையிலிருந்து கோபம் பிறக்கிறது அப்படின்னு. இது எதில் இருந்து வந்ததுன்னா ரஜோகுணத்திலிருந்து வர்றது. ரஜோகுணம் எதில் இருக்குது, பிரகிருத்தியில் இருக்குது, மூல பிரகிருதி. நம்ம எல்லாம் மூல பிரகிருத்தியிலிருந்தானே பிறந்தோம், முன்னாலே அதை பற்றி பார்த்தோம். மூலப்பொருளே அது தானே, மூல காரணமே பிரகிருதி தான். அந்த பிரகிருத்தியில் சத்வ ரஜோக தாமஸ் இருக்கிறதுனால இந்த பிரகிருத்தினால் உண்டாக்கப்பட்ட நம்ம உடம்புலையும் அது இருக்கிறது. காரணத்தில் எது உள்ளதோ அதுதான் பண்ணப்பட்ட காரியத்திலையும் இருக்கும். இப்போ
ஒரு பானை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பானைக்கு காரணம் யார்? மூல காரணம் மண். அப்போ பானைங்கிறது காரியம், பண்ணப்பட்ட மூலப்பொருளுங்கிறது மண். அதே மண் பானையிலையும் இருக்கும். ஏன்னா எதில் பண்ணப்பட்டதோ அதில் அந்த மூலப்பொருளுங்கிறது இருக்கும். இப்போ ஒரு மோதிரமோ செயினோ நம்ம பண்ணுறோன்னா அது தங்கத்தினால் பண்ணப்பட்டது, அதனால் அந்த தங்கம் அந்த இது அதில் இருக்கும். அதனால் காரணத்தில் எது உள்ளதோ அது பண்ணப்பட்ட காரியத்திலையும் இருக்கும். நான் யார், நான் எங்கே இருக்கிறேன்னா உடலுக்குள்ளே நான் இருக்கிறேன். உடல் வந்து உடலுடைய குணம் ஆத்மாவை பாதிக்கும், நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த உடல் எதனால் பண்ணப்பட்டதுன்னா மூல பிரகிருத்தியால் பண்ணப்பட்டது, அதுதான் மூல காரண பொருள். அந்த மூல பிரகிருத்தியிலே சத்வமும் ரஜஸும் தமசும் சேர்ந்தே தான் இருக்கும். அப்போ அந்த மூணும் இருக்குது, சத்வகுணம் ரஜோகுணம் தாமசகுணம்னு அந்த மூன்றும் இருக்கிறதுனால தான் நம்ம அதை செய்கிறோம். அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் காமமும் குரோதமுமே காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு குணத்தை பற்றி நம்ம தெளிவாக முன்னவே தேவி பாகவதத்தில் பார்த்தோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறோம். சத்வகுணம் அப்படின்னா தெளிவான ஞானம், சத்தியம், பக்தி, சாத்வீகம், ஒழுக்கம், நேர்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது, இதெல்லாம் சத்வகுணத்தோடு வரும். ரஜோகுணம்னா ரொம்ப ஆசைப்படுறது, கோபப்படுறது, பற்றுடன் இருக்கிறது எல்லாத்துலேயும், அதெல்லாம் ரஜோகுணத்தோடு சேர்ந்து. தமோ குணம்ங்கிறது தூக்கம், அறிவின்மை, ஒரு வகையான மயக்கம், சோம்பல், மந்த புத்தி, இதெல்லாம் இந்த மூணுங்கிறது இந்த மூணு குணத்தினால தான் நம்ம உடல் உண்டாக்கப்பட்டதுன்னதுனால இந்த உடலோடு கூடிய இந்த ஆத்மா கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே இந்த மூணு முக்குணங்கள் இருக்கும், எல்லாத்துலேயுமே இந்த முக்குணங்கள் இருக்கும் இல்லையா. நமக்கு என்ன, எல்லாருக்குமே ஓரளவு ஞானம் இருக்கும், எல்லாரும் சத்தியமாக பேசுவா, ஓரளவு நேர்மையாக இருக்கணும், அன்பு இருக்கும், எல்லாருக்கும் கருணையும் இருக்கும். இது எந்த விகிதத்தில் இருக்குங்கிறது தான் மாறுபடும். எந்த குணம் அதிகமாக தலை தூக்குறதோ அதுவே அந்த குணவாளனாக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி மூணுமே இருக்கும். ஒருத்தருக்கு சத்வகுணம் குறைச்சலாக இருக்கலாம், ரஜோகுணம் அதிகமாக இருக்கலாம். ரஜோகுணம் அதிகமாக இருந்ததுன்னா ஆசை கோபம் அதிகமாக இருக்கும், பற்றோடு இருப்பாள். தமோ குணம் அதிகமாக இருந்தால் மயக்கமாக இருப்பாள், மந்த புத்தியாக இருக்கும், சோம்பலோடு இருப்பாள். எப்போ பார்த்தாலும் மயக்கமாக நமக்கே பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு நாளில் நம்ம வந்து சோம்பலாக இருப்போம், மறுநாள் ரொம்ப ஆசையோடு இருப்போம், இன்னொரு நாள் அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப சாத்வீகமாக, பவ்யமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக, அன்போடு, கருணையோடு, இதெல்லாம் இருப்போம். இந்த குணங்கள் அப்பப்போ நம்மளை பாதித்து கொண்டே இருக்கும். அதனால இதோட விகிதம்தான் மாறுபடும். இந்த விகிதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அழித்து சத்வகுணத்தோடு இருந்துட்டோம்னா நமக்கு அந்த பாவ குரோ புண்ணியங்கள்ங்கிறது வராது. பாவம் ஏன் செய்கிறேன்னா காமக்ரோதங்களால் பாவம் செய்கிறோம். காமக்ரோதங்கள் ஏன்? ரஜோகுணத்தினால. அப்போ அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அழிக்கணும். அந்த ரஜோகுணமும் தமோ குணமும் ஒன்றோடு இயந்து தான் இருக்கும். இது அதுவும் கூடாது. தமோ குணத்தையும் முதல்ல அழிச்சுடணும் இல்லையா. மந்த புத்தியாக இருக்கிற அந்த தமோ குணத்தை அழிச்சுடணுங்கிறதுக்காக தான் துர்காதேவி காலிலாம் அந்த மகிஷாசுரனை சம்பாரம் பண்ணுற மாதிரி இருக்கும், முதல்ல அதை அழிச்சுடுப்பா அப்படின்னு. ஏன்னா மகிஷம் அப்படிங்கிறதே நம்ம தாமச குணத்தோட அடையாளமாக தான் வச்சுருக்குறோம். அந்த தாமச குணத்தையும் அழித்து விட்டால் தான் சுத்த சத்வகுணமோடு நம்ம விளங்க முடியும். அப்போது சரி, பாவத்தை தடுக்கணும்னா காமக்ரோதங்களை முதல்ல அழிக்கணும். அதை அழிக்கணும்னா ரஜோகுணத்தை அழிக்கணும். இந்த ரஜோகுணத்தை எப்படி அழிக்கிறது? அது அவ்வளோ எளிமையானதா? முடியவே முடியாது. ஏன்னா அதோடு சேர்ந்து தானே இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் துடைக்கிறீங்க, திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து தூசி ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி தான். அப்புறம் இப்போ இந்த சூரியன் இருக்கு பாருங்க, அந்த சூரியனை மேகங்கள் அப்பப்போ மறைக்கிறது மாதிரி நமக்கும் அப்பப்போ என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது. நல்லா தானே இருந்தோம், திடீர்னு ஏன் கண்ணை மறைச்சிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். என்ன தான் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். கண்ணாடியும் தூசி அந்த அழுக்கும் போல் அப்பப்போ அது வந்துட்டே இருக்கும். நம்ம அவித்தையினால் அப்பப்போ மூடப்படுவோம். என்ன தான் ஞானம் இருந்தாலும் சில நேரம் தப்பு செஞ்சுடுவோம். ஏன்னா அது பழக்கம், வாசனை. அதனால் முதல்ல இதை கொஞ்சம் மாற்றணும். மாற்றுறதுக்கு அவ்வளோ எளிமையானா மாற்ற முடியாது. ஏங்கிறத முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த ரஜோகுணம் ரஜோகுணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அழிக்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஆனால் பண்ணிடலாம், எதுவுமே முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. சரி, அது எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.
இப்போ முதல்ல சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். என்னன்னா, இந்த காமக்ரோதங்கள்னால தான் நம்ம தப்பு பண்ணுறேங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் கண்ணன். நம்ம வந்து இதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். என்ன தான் தெளிவாக இருந்தாலும் சில நேரங்களில் திரும்ப திரும்ப இதனால் ஆட்படுகிறோம். எப்படின்னா, என்ன தான் கண்ணாடியை தொடச்சி தொடச்சி வச்சாலும் அப்பப்போ தூசியாகத்தானே செய்யும். அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த கதையை சொல்லின்னு இருக்காரே, இவரெல்லாம் ஜனமேஜயனை பார்த்து சொல்கிறார். ஜனமேஜயா விதவேசை சொல்கிறார், உங்கள் அப்பா பரீட்சித் மகாராஜன் எவ்வளவு தெளிவாக இருந்தான், ஞான உடையவனாக நற்செயல்கள் செய்தவனாக தானே இருந்தான். அவனே தன்னுடைய மதிமயக்கத்தினாலே என்ன பண்ணினான், செத்த பாம்பை எடுத்து ஒரு முனிவர் மேலே போட்டான்னு ஆரம்பத்திலே பார்த்தோம் தேவி பாகவத்தில். அப்போ அவனே அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா அவனுக்கு ஏதோ ஒரு மதிமயக்கம் ஏற்படுறது. அதுக்கு பிறகுதான் ஐயோ ஏன் இப்படி செஞ்சோங்கிறத உணர்ந்தான். அவனே தான் செஞ்சான், செத்த பாம்பை போட்டவனும் அவன்தான், ஐயோ இப்படி தப்பு பண்ணினவனும் வருந்தனவனும் வந்தான், தெளிவான ஞானத்தோட நிறைய நற்காரியங்கள் பண்ணவனும் வந்தான். இப்படி தான் நம்மளும் இருக்கிறோம் இல்லையா. நம்மளும் சில நேரம் ஏதோ தெரியாமல் ஏதோ மதிமயக்கத்தினால சில தப்பை பண்ணிடுவோம். செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ இதெல்லாம் பண்ணினது தப்பேன்னு யோசிப்போம். அப்புறம் இதிலிருந்து வெளிவரதுக்கு என்னங்கிறத யோசிப்போம். திரும்ப செய்யாமல் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் பழக்க வாசத்தினாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில காரணங்களால் செய்துவிடுவோம். இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நானும் ஒழுங்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டுறதே, திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வர்றதே அப்படின்னா அது எதுக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா அதுதான் சுபாவம், இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி களையலாம்ங்கிறத ஓரளவு நம்ம பார்த்துக்கலாம். அது என்னங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கும்போது நம்ம சிந்தனை பண்ணலாம். ஆக ரொம்ப இது வந்து முக்கியமான பகுதிகள். எதனால் நம்ம ஏன்னா இதை வெட்ட போகிறோம், நமக்கு எதனால் இந்த கர்மங்கள்னால தான் பிறந்தோங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அதனால் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இழைக்க முடியாது, நம்மளால் கஷ்டப்பட முடியாது. இதை வேற எடுத்து விட்டு எங்கே இருக்குதுன்னு வேற முதல்ல கண்டுபிடிக்கணும். வேரோட கிள்ளி கலைந்து விடணும், இல்லைன்னா வெட்ட வெட்ட முளைக்கத்தான் செய்யும். அதனாலே அது என்னங்கிறத ஓரளவு புரிந்து கொண்டு அதை வென்று நம்ம என்ன பண்ணணும், இந்த பிறவி கலைகளிலிருந்து தள்ளிபடுறதுக்கு பார்க்கணும். அது எப்படிங்கிறத நமக்கு தேவி பாகவதம் வழிகாட்டுறது. அந்த வழியிலே செல்வோம், தேவியுடைய திருப்பாதங்களை அடைவோம். நன்றி, வணக்கம்.